போர்ட் சினிமாவில் இன்னப்படி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கு கோமாளி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டு ப்ரோமோ கிட்ட வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஷாலின் ஜோயா வந்து உடம்பு சரியில்லாமல் வராமல் இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க போல். ஸோ அவங்க வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா டைரி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க பால் ரிலேட்டடாக வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வந்து கூட்டு வச்சு ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறத வந்து பார்க்க முடியுது. அவர் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஷாலின் ஜோயா வந்து செமையாக கலாய்ச்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு இங்கே செய்கிற ஃபுட்டை வந்து செமையாக கலாய்ச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து சொல்கிற விஷயங்களும் வந்து கேட்டு கேட்டு பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஜோயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பேசுவாங்க. ஸோ அதை வச்சு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க பண்ண ஒரு ரெசிபியை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கைதி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நேம் வச்சு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபியும் வந்து தூக்கி காமிச்சு செம்மையாக கலாய்ச்சிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரோமோவில் வந்து பால் டைரி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்கிற மாதிரி. ஸோ மாடு ரெண்டு கூட்டிகிட்டு வந்து வச்சு ஒவ்வொருத்தரையும் வந்து உள்ளே அனுப்பிச்சு எனக்கு தெரிஞ்சு 20 மினிட்ஸில் யார் அதிகமாக பால் கறக்குறாங்க அப்படிங்கிறதா இல்லை என்ன கதைன்னு தெரியல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாலின் ஜோயா வந்து மாடு பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுறாங்க. பிரியங்கா அந்த மாடை பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம ராமர் வந்து குட்டி மாடுக்கிட்ட எதை போய் பால் கறக்க ட்ரை பண்ணார் என்னமோ தெரியல. அவர் பயந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் ஒரு செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது வந்து தோணுது. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக குக்கு வித் கோமாளி அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.